வெல்கம் பேக் டு மை சேனல் வெல்கம் டு அனதர் வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வ்ளாக் போஸ்ட் பண்ணுறது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா அன்றைக்கி ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணேன். அதை தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அன்றைக்கி அங்கே போய் என்னெல்லாம் சாப்பிட்டோம், எப்படிலாம் ரெடியான, அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, எங்கெல்லாம் போனேன் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்போதுமே நானும் எங்கள் அக்காவும் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் அக்கா போட நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். அவளை ரெடி பண்ணிவிட்டால் நாங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக அடுத்து கிளம்ப முடியும். அவளுக்கு இந்த மாதிரி புருவம் வரைஞ்சால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் அதை போடுறதுக்கு எங்கள் அக்கா பாடாக படுத்தி எடுப்பாள். இவ மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா சின்ன பிள்ளைங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். மேக்கப் பண்ணால் எல்லாருமே அழகாக இருப்பாங்க, ஆனால் அதை நம்ம பண்ண தான் விட மாட்டாங்க. ஆனால் இவளுக்கு எப்படின்னா பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாள் மேக்கப் பண்ணுறதுக்கு, ஆனால் அதை பண்ண விடவே மாட்டாள். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு அவளை கிளப்பிட்டோன்னா அதுவே வந்து பெரிய ஒரு வேலையாக முடிஞ்சிடும். டாப் டு பாட்டம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, ஆனால் அவள் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஏதோ ஒரு ரீசனுக்காக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெஸ் போட்டு இப்படி கிளப்புனது வேஸ்ட். நெக்ஸ்ட்டு நான் வந்து குளித்ததுக்கப்புறமா இதான் என்னோடய காஸ்மெட்டிக்ஸ். மேக்கப் போடுறத பெருசாக எடுக்கல, இந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணேன், அதனால் அதை ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பிரேஸ்லெட் வந்து மீசோவில் வாங்கினது, இன்னொருதில் எங்கள் அக்காவோடது, நல்லாயிருக்கு. ரீசனபிளான ப்ரைஸ், சூப்பராக இருக்குது வெளியில் போட்டு போகிறதுக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மேக்கப் பண்ணி ஃபர்தா போட்டு ஷால்லாம் சுற்றி கட்டிட்டு ஃபைனலி நான் கிளம்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா, இந்த ட்ரெஸ் தான் அன்றைக்கி அவள் போட்டிருந்தா. ஸோ எல்லாருமே காரில் ஏறி ஃபங்க்ஷன் எடுக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டோம். இதுதான் அந்த வீடு. நான் வீட்டுக்குள்ளே பெருசாக நான் பிளானிங் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க நான் அதை எடுக்கல, நாங்கள் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு. இது வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடில் வீடெல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். என்ன லஞ்ச்னா பிரியாணி. நான் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன நான் எப்படி எக்ஸைட் ஆகி சொல்கிறேன் அப்படின்ட்டு, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வைக்கிறதே பெருசு, அதுலேயும் இவங்க பிரியாணி போடுறாங்க, அதை அதோட பெருசு. நாங்கள் வெஜ் இருக்குன்னு தான் நினச்சோம், பட் அவங்க வந்து நல்ல மனசுக்காரங்களாக இருக்காங்க, அதனால தான் பிரியாணி போட்டிருக்காங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, ரைத்தா, பிரெட் அல்வா, அப்புறம் சிக்கன் 65, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேயே நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் யாராவது இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஃபங்க்ஷன் போய் பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. வெறும் 5 நிமிஷம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் மேக்கப் போடுறாள். என்னை மாதிரி நீங்கள் யாராவது என் கூட சேர்ந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஈவினிங் போல் கமலா ஸ்டோர்ஸ்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ஒரு கடைக்கு போயிருந்தோம். இது வந்து காஸ்மெட்டிக்ஸ், ப்ரைடல் ஒர்க்லாம் பண்ணுவாங்களா, அவங்க மோஸ்ட்லி இந்த கடையில் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரேட்டும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப ரெகுலராக அவங்கக்கிட்ட வாங்குறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியும் தருவாங்க. ஸோ அதுதான் என்ன வாங்க போயிருந்தோம்னா ஐஷேடோ ப்ளாட் வாங்க போயிருந்தோம். ஐஷேடோ அப்புறம் ஐலேஷ் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிறதுக்கு போயிருந்தோம். ஸோ ஐஷேடோ பேலட் வந்து இங்கே நிறையா வச்சுருப்பாங்க, நல்லா வச்சுருப்பாங்க, ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் எல்லாமே. ஸோ நான் இந்த பேலட் தான் நாங்கள் வாங்கியிருந்தது. கடை பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருப்பாங்க, எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து ஃபாஸ்ட் மூவிங் தான், ரொம்ப ட்ரஸ்டபுளும் கூட. அது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஆரியா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு போயிட்டோம். அந்த வழியாக போனாலே நாங்கள் வந்து ஆரியாஸ்கில் போகாமல் போகவே மாட்டோம், ஏன்னா அங்கே வந்து சாட் ஐட்டம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி மதியம் நல்லா சாப்பிட்டு போனதுனால சாட் ஐட்டம்ஸ் பெருசாக எங்களால் ட்ரை பண்ண முடியல, பட் கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் இது ரெண்டுமே சாப்பிட்டுட்டு அங்கேயிருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் ஜாமுக்கு. இவ்வளோ ஐஸ்கிரீம் அவள் சாப்பிட மாட்டாள், ஜஸ்ட்டு கொஞ்சமாக சாப்பிடுவாள். அது போக நானும் எங்களுக்காகவும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம். அப்புறம் எங்கள் அக்காவுக்கு ஒரு லெமன் ஜூஸ், எனக்கு வந்து ஒரு பாதாம் ஷேக். இதுவும் நல்லா இருந்துச்சு, பாதாம் ஷேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் வந்து ஃபிலிம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, இது எங்கள் வீட்டு பக்கத்தில். ஸோ சேரன் இருக்காங்களே அவங்க ஆக்ட் பண்ணுற ஒரு மூவியாக, இது ஆக்சுவலாக ரேஷன் கடை, அதை வந்து காவல் நிலையமாக மாற்றி வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. இது என்னென்னா நெயில் கோன், இன்ஸ்டா பேஜில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லாயிருக்கு இது, அதாவது நெயிலுக்கு மட்டும் வைக்கிறது. நெயில் நைட்டு படுக்கும்போது நெயிலில் வச்சுட்டு காலைல பார்த்தோன்னா நல்ல பிக்மெண்டடாக இருக்குது. 5 ரெட் கலர் கோன், அப்புறம் ஒரே ஒரு பிளாக் கலர் கோனு. அந்த பிளாக் கலர் வந்து பவுடர் மாதிரி இருக்கும், அதை தண்ணியில் கலக்கி திக்கான பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை நெயிலில் வைக்கணும். சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பிளாக் கோன். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்குறேன். பை.